Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோனா ஒரு சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து இன்னைக்கு சிம்பிளா தக்காளி சாதம் தான் பண்ண போறேன். அதுக்கு வந்துட்டு எப்படி பண்றேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். மறக்காம ஃபுல்லா வீடியோவை பாருங்க. நான் வந்து அதுக்கு ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது கூடவே வாஷ் பண்ணி வச்சிருந்த தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு கடலைப்பருப்பு அது கூடவே கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன். இந்த எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். காரத்துக்கு வந்துட்டு ரெண்டு வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கியும் விட்டுட்டேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கி வர்ற அளவுக்கு நம்ம வந்துட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஓரளவுக்கு வந்து குழஞ்சி வந்திருக்கு. இன்னமும் கூட இன்னும் கொஞ்சம் குழஞ்சி வர வேணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து குழஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் அது கூடவே காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு இடையில் கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு எனக்கு வேறு ஒரு வேலை இருந்தது. நான் வந்துட்டு அந்த வேலையை பார்க்குறதுக்காக போயிட்டேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பக்கத்து அடுப்பில் அப்பளம் பொரிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு கடாய் வச்சுருந்தேன். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்பளத்தை போட்டு எடுத்துக்கலாம். முந்தின நாள் நைட்டு நான் வந்து சப்பாத்தி செஞ்சுருந்தேன். அது கொஞ்சம் மீதி இருந்தது. அது கூடவே வந்துட்டு இந்த தொக்கை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து தக்காளி வந்துட்டு இன்னைக்கு காலையில் நான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்பளம் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு வந்துட்டு பேக் பண்ணிடலாம். வேக வச்சிருந்த சாதத்தை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்துட்டு போட்டு வச்சுட்டேன். இது கூட வதக்கின தக்காளியை வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் சாதத்து கூட. இதை வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் சாதத்தோட. இந்த சாதத்து கூட நல்லா பிரட்டி விட்டு எடுத்து வச்சுருக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுத்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ஒரு டைம் நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ லஞ்ச் வந்து கட்டி கொடுத்துடலாம். லஞ்ச் பாக்ஸில் கிளறி வச்சுருந்த தக்காளி சாதத்தை சேர்த்துக்கிறேன். அது கூட பொரிச்ச அப்பளத்தையும் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இவ்வளோதான் இன்னைக்கு நான் ரெடி பண்ண லஞ்ச் பாக்ஸு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் என்ன லஞ்ச் ரெடி பண்ணீங்கங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.